சென்னையோட அமைதியான நாளை சீர்குலைக்கிற விதமாக வந்த ஒரு மிரட்டல் ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ஹை அலர்ட் ஆக்கி. சென்னையில் பாரிஸ் அண்ணா நகர், ஜேஜே நகர், கோபாலபுரம் உள்ளிட்ட ஏரியாக்களில் மொத்தம் 13 பிரைவேட் ஸ்கூலுக்கு இமெயிலில் வந்த ஒரு தகவலால் மொத்த சிட்டிக்குமே பதற்றமாச்சு. இமெயிலில் வந்த தகவலை பார்த்து ஷாக்கான ஸ்கூல் நிர்வாகம் உடனே போலீஸ்க்கு தகவல் அனுப்பினாங்க. வெடிகுண்டு மிரட்டலோடு வந்த இமெயிலோட காப்பியையும் போலீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. அசம்பாவிதத்தை தவிர்க்க பேரண்ட்ஸுக்கும் வாட்ஸ்அப் எஸ்எம்எஸ் மூலமாக அவசர செய்தி அனுப்பினாங்க. உடனடியாக ஸ்கூலுக்கு வந்து அவங்கவுங்க பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு போங்கன்னு அலர்ட் கொடுத்தாங்க. இதனால் பதறிப்போன பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்கூல்களுக்கு படையெடுக்க மொத்த சிட்டிக்கும் ஒருவித பயம் தொத்திக்குச்சு. மோப்பநாய் சகிதம் பிரைவேட் ஸ்கூல்களுக்கு போன போலீஸும் இன்ச் இன்ச்சாக சோதனை போட்டு வெடிகுண்டு இருக்கான்னு தேடினாங்க. அதே சமயம் அலர்ட்டான மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் இமெயில் எங்கேருந்து வந்தது, யார் அனுப்பினாங்க, எந்த ஐபியை காட்டுதுன்னு சர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட்டும் கை கோர்த்துச்சு. பதற்றத்தை தணிக்கிற விதமாக ட்விட்டரில் அறிவிப்பை வெளியிட்ட போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வர்றதால பேரண்ட்ஸ் யாரும் பேனிக் ஆக வேண்டாம்னு கேட்டுக்குச்சு. ஃபைனலாக அது வெறும் புரளின்னு தெரிஞ்சதும் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண அடிஷ்னல் கமிஷனர் பிரேம் ஆனந்த் சின்ஹா இமெயிலில் மிரட்டல் விடுத்த நபரை கண்டுபிடிக்க டிபார்ட்மெண்ட் ஆக்ஷனில் இறங்கியிருக்கிறதா சொன்னார். பேனிக் சுச்சுவேஷன் இல்லை, எதுவும் பயப்பட வேண்டாம். இப்போ நிறைய ஸ்கூல்ஸில் நம்ம போய் பிடிடிஎஸ் டீம் வந்து அனுப்பிச்சு செக் பண்ணிட்டோம். எந்த விதமான ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி இல்லை, எந்த இஷ்யூ கிடையாது. அதர் ஸ்கூல்ஸும் நாங்கள் செக் பண்ணுறோம். இதுவரைக்கும் தெரிஞ்ச வந்து ஒரு ரொம்ப சப்ஸ்டான்டிவ் ஏதோ இதில் ப்ரூஃப் இல்லை. யார் இது பண்ணியிருக்காங்க மிஸ்சீஃப், அது வந்து நம்ம அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுத்துகிட்டு இருக்கோம், இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம். 13 பிரைவேட் ஸ்கூல்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது தொடர்பாக 9 போலீஸ் ஸ்டேஷன்களில் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. குற்றவாளியை கண்டுபிடிக்க மத்திய குற்றப்பிரிவு கிட்ட கேஸை ஒப்படைச்சிருக்கிறதாகவும் டிபார்ட்மெண்ட் தெரிவிச்சிருக்கு. தேவையில்லாமல் பேனிக்கை உருவாக்குனவரை கண்டுபிடிச்சு நிச்சயம் தண்டனை வழங்குவோம்னு போலீஸ் கமிஷனர் சந்தீப் ராய் ரத்தோர் உறுதியாக தெரிவிச்சிருக்காரு. அதுல சில விசாரிச்சுட்டு யார் இந்த மாதிரி இமெயில் எழுதிருக்காங்களோ கட்டாயமா அவங்க புடிச்சிட்டு சரியான தண்டனை கொடுக்கலாம். தேங்க்யூ. அந்த கேஸ் டீடைல் இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், பிகாஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, சென்சிட்டிவ் கேஸ் இருக்கு. ஸோ சரியான நம்ம பிடிச்சிடாத நான் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டேன் டீடைல்ஸ். அந்த மாதிரி நீங்க கரெக்ட் சொல்றீங்க. இந்த மாதிரி நம்மகிட்ட பழைய கேசஸ் நம்ம கையில வச்சிருக்கோம். சில கேசஸ்ல சரியான அவங்க ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. இந்த புதுசத இருக்கு, இது யார் பண்ணிருக்காங்க, நிறைய ஸ்கூல்ல அனுப்பிட்டாங்க. சோ இந்த வேற ஆளு பண்ணிருக்காரா, கட்டாயமா நம்ம இதை நடவடிக்கை பண்ணிட்டு கட்டாயமா நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம், சரியான தண்டனை தரலாம். வெளிநாட்டிலிருந்து அந்த மிரட்டல் இமெயில் வந்திருக்கலாம்னு சந்தேகப்படுறதால இன்டர்போல் கிட்டையும் ஹெல்ப் கேட்க மத்திய குற்றப்பிரிவு இப்போ முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. சென்னையில் அதுவும் பிரைவேட் ஸ்கூலை குறி வச்சு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்க என்ன காரணம், யார் அந்த குற்றவாளி, இந்த கேள்விகளுக்கு விடை கிடைச்சா கேஸில் பல மர்ம முடிச்சுகள் அவிழலாம்னு எதிர்பார்க்கப்படுது.